எவ்ரிவன், ஹர்ஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மறுபடியும் என்கிட்ட ஒரு வெப்சைட் சிக்கியிருக்கு. என்ன வெப்சைட் அப்படின்னா, நம்மளால சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயம் சொல்லுவோம் இல்லையா. இது வந்து மெயினா சொல்லணும் அப்படின்னா, நான்வெஜ்ஜுக்கு பொருந்தும். வேஸ்ட்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து சாப்பிடுவாங்க. எதெல்லாம் சாப்பிட்றாங்க, எங்கெங்க சாப்பிட்றாங்க, எப்படி எப்படி சாப்பிட்றாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போறதுல ஓரளவுக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. வந்து போன வீடியோ விட கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அது ஓகே, அதை நான் சொல்லிக்கிறேன். வீடியோ இப்படி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீட் இஸ் அ ஸ்டேப்பிள் இன் மெனி பீப்புள் டயட். கரெக்ட் தான். ஜென்ரலாக நம்ம என்ன சாப்பிட்றோம், பீஃபு, போர்க்கு, மட்டன், சிக்கன், இது போக சீ ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கண்ட்ரின்றத விட ஜென்ரலாக சாப்பிட்றது இதுதான். கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அனிமலோட ஆர்கன்ஸை சாப்பிட்றது வந்து அஃபர் ஸ்டைல் டிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அஃபர் ஸ்டைல் டிஷஸ்னால் என்னென்னா, எப்படி சொல்கிறது, இப்போது சிக்கன் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட லங்ஸு, கிட்னி, ஹார்ட்டு, பிரெயின், ஸோ இது எல்லாமே அஃபல்னு சொல்லுவாங்க. அது குறிப்பிட்டா நான் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஆர்கன். ஸோ இது வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து ஒரு மெயின் ஒரு டெலிகசி, ஒரு கல்ச்சர் முறையே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இது நம்ம அந்த கல்ச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க வேண்டாம். ஸோ அது நமக்கு தேவையும் இல்லை. இது வந்து அந்த கல்ச்சரையும் மீறி ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் மெனுவில் வர அளவுக்கு வளர்ந்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டாஸ்டையும் பயங்கர பாப்புலராக இருக்குது. இதில் ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ்னு ஒன்று வந்தால் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்கிட்ட இன்னொரு வெப்சைட் சீக்கிருக்கு. ஸோ அதையும் நம்ம கூடி சீக்கிரம் பார்ப்போம். முதல்ல என்ன சாப்பிட்றோம்னு பார்ப்போம்னா, மாட்டோட நாக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சாப்பிட்ற போது செஞ்சதுக்குள்ளே என்ன கறி இருக்குன்றதை பார்த்துட்டு சாப்பிடுவோம். அவ்வளோதான். நாக்கு இருக்குன்னு சொன்னால் யாராவது இதை வாங்குவாங்களா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 1940s and 1950s பயங்கர பாப்புலரான ஒரு டிஷ்ஷாக, ஆனால் வளர வளர இந்த மற்ற பார்ட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுனால ஸோ இதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து என்னென்னா, இதோட பேர் என்ன அப்படின்னா, மெக்சிகன் டாக்கோஸ் டிலெங்குவோ. கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆக்ஸோட நாக்கு மட்டும் இல்லை, மாடோட நாக்கு, பன்னியோட நாக்கு, இது போக ஆட்டோட நாக்கமும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே விஷயம். இங்கே வந்து நாக்கு அப்படின்னா ஆக்ஸோட நாக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, எல்லாத்தோட நாக்கையும் அவங்க சாப்பிடுவாங்க. அடுத்து கிசாட்ஸ். கிசாட்ஸ்னா என்னன்னா, இது கொஞ்சம் பாருங்க, சிக்கன் மாதிரி இருக்குல்ல. அதாவது என்னன்னா, கோழி ஏதாவது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதை செரிக்கிறப்ப அது சாப்பிட்ட பொருள் எல்லாம் குட்டி குட்டியா மாத்துவாங்க. ஸோ அந்த மாத்திர ஒரு பொருள், ஒரு ஆர்கன் தான் இந்த கிசாட்ஸ் தான். பேசிக்காக சொல்லணும்னா, அதோட குடலில் இருக்கும், அவ்வளோதான். குடலில் இருக்க ஒரு பட்டான குடல் கிடையாது. மோஸ்ட்லி யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்றத டைஜஸ்ட் பண்ணுறதை எடுத்து நம்ம சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இதை வாங்க. நைஜீரியாவில் வந்து கிசாடை வந்து சூப்பில் போடுவாங்க. தாய்லாண்டில் காவோ மான்காய் என்னெல்லாம் பேர் இதெல்லாம். அடுத்து பீஃபோட ஹார்ட். ஆக்சுவலாக அது குக் பண்ணாமே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா மேலே ஆப்பில் உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குல்லையா. ஆனால் எப்படி அதை சாப்பிட்றாங்கன்னு தெரியல. 1940s வந்து பயங்கர ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் விட்டமின் பி இருக்கான், அயன் இருக்கான். ஓ, இது வந்து மகன் மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் பயங்கர பாப்புலராக இருக்குது. பர்கரில் கூட வச்சு தருவாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. அடுத்து மாட்டோட சி ஆட்டோட கிட்னி. லேம்போட கிட்னா என்ன, ஈரலாம். அப்போ லங்ஸ் என்ன சொல்லுவாங்க, அது நுரையீரல், இது கல்லீரல். அப்போ நம்ம சாப்பிட்ற ஈரல் ஸ்காட்லாண்டா, ஃப்ரான்ஸில், யுனைடெட் கிங்டம்ல ஒரு ஃபேமஸான டிஷ்ஷாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு. அடுத்து ஆட்டோட மூளை. இந்த பிக்சரை பாருங்க, இவங்க சர்வ் பண்ணுறப்போ மூளையை தனியாக எடுத்து வச்சு சர்வ் பண்ண மாட்டாங்களாம், ஆட்டோட மண்டையவே தட்டாக வச்சு தான் சர்வ் பண்ணுறாங்க. வேறு பல்லெல்லாம் அப்படியே தெரியுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில கல்ச்சர்ஸில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமலோட மூளையை சாப்பிட்றது வந்து சாப்பிட்றவங்களோட பாடி கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால மூளையை சாப்பிட்றாங்க, முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா. அடுத்து வந்து வேறு இன்க்ரீசிங் யூசிங் ரெசிபிஸ் கரெக்ட் தான். அதனால் வச்சு நம்ம நிறையா பண்ணோம், நம்மளே நிறையா பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்களா. இது இந்த ஆட்டோட மூளையை சாப்பிட்றது வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தை இம்ப்ரூவ் பண்ணும். வீக்லி ப்ரோ ஆனால் சயின்டிஃபிக்கலாம் ப்ரூவ் பண்ணலாம். நம்மளால் சொல்லிக்க வேண்டியதுதான். அடுத்த ஒரு ஸோ அடுத்து வந்து வாத்தோட லிவர். லிவருக்கு தமிழ் என்னன்னு தெரியல.
இது பீனட் பட்டர் மாதிரி இருக்குல்ல, ரெட்டோட சாப்பிட்றாங்க நல்லாவா இருக்கும் நினைச்சேன்டா. இப்போ ஒரு வாரத்துக்கு அதிகமாக நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அதிகமாக சாப்பிடும் இல்லையா. இப்போ நம்ம பாடியில் வந்து கொழுப்பு அதிகமாக எங்கே போய் சேரும் அப்படின்னா நம்மளோட லிவரில் தான் போய் சேரும். ஓகேவா, அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும். அப்படி தான் இது வந்து நிறைய சாப்பிட்றதுனால கொழுப்பெல்லாம் போய் அதில் சேருவோம். சேர்ந்ததுக்கப்புறம் அது வந்து பட்டர் மாதிரி ஆயிரும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்கும், விட்டமின் ஏ, விட்டமின் பி, அயன், காப்பர், ஜிங்க் இதெல்லாமே இருக்கான். பட்டிக்கு நமக்கு மயக்கம் வரும்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்காவது அப்படி வந்தாலே வந்துச்சுன்னா சொல்லலை, ஆர்டர் போட்டுருவோம், அங்கே சாப்பிடுங்க நல்லா. அடுத்து என்னென்னா ஷீப் ஆட்டோட வயிறு, அதான் வயிறு. முன் போன வீடியோவில் கூட பார்த்தோம் ஹக்கீஸ் ஒன்று, அதே தான். எல்லாத்தையும் இந்த ஆட்டோட வயிற்றுக்குள்ள வச்சு நம்மகிட்ட தருவாங்க, நம்ம அதை மொச்சை மொத்தம் சாப்பிடணும். மெயினாக மாட்டோட வயிறை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஒரு சில இடத்துல தான் ஆட்டோட ஸ்டமக் யூஸ் பண்ணுறாங்க, இது இல்லாட்டி அது. ரொமானியாவில் வந்து ஹேங் ஓவர், இந்த நம்ம தண்ணி அடித்ததுக்கப்புறம் நம்மளில் அந்த ஹேங் ஓவரை கியூர் பண்ணுறதுக்காக இந்த ஹக்கீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். சரி, ஹக்கீஸ் வந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து வந்து பீக் இன்டெஸ்டைன், பன்னியோட குடல். சவுத் கொரியாவில் வந்து சூண்டே அப்படின்னு ஒரு டிஷ்ஷு, ஸோ அதில் தான் இந்த பன்னியோட குடலை சாப்பிட்றாங்க, ஃபில்டு வித் நூடுல்ஸா. இது சூப்பராக இருக்கும் அது, பன்னியோட இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்ல. ஸோ அதுக்குள்ளே நூடுல்ஸும் ரத்தம், இது போக ஒரு சில ஸ்பைசஸ், ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் ஏதோ அதெல்லாம் உள்ள போட்டு ஃபில் பண்ணி இவங்க ஒரு டிஷ்ஷு, ஒரு பாப், ஒரு பர்ஃபெக்ட் டிஷ்ஷுனே சொல்லலாம். ஸோ அதை எடுத்து சாப்பிட்றோம் அப்படி கிடையாது, அதை எடுத்து அதை பக்குவமாக ரெடி பண்ணி உள்ள ஸ்டஃபிங்லாம் பண்ணி இவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ அடுத்தது போயிடலாமா. அடுத்து வந்து புல்லோட டெஸ்டிகல்ஸ், சூப்பர் மாதிரி இருக்கு. அதாவது இந்த டிஷ்ஷு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராக்கி மவுண்டைன் ஆயிஸ்டர் தான். ஜென்ரலாக பேரை பார்த்து ஏமாந்துடாதீங்க, ஏன்னா ஆயிஸ்டர்னு போட்டோன்னே நம்ம வந்து ஆயிஸ்டர்னா சிப்பி தானே, அதுலேருந்து செஞ்சால் தான் நினச்சிக்குவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து மாடோட டெஸ்டிக்கல்லேருந்து செய்கிறது நினச்சேன். ஸ்பெயினில் வந்து இந்த மாடு கூடலாம் சண்டை போடுவாங்க இல்லையா, ஸோ அப்படி போடுறவங்க வந்து அவங்களோட அந்த மாஸ்குலினிட்டி எப்படி சொல்கிறது, இப்போது ஆணாக இருக்கிறதுக்கு இந்த தகுதிகள் வேணும்னு சொல்லி ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக மட்டுமே இதை சாப்பிடுவாங்களாம். சரி, நான் அடுத்தது போயிடலாம். ஹியூமனோட பிளாசண்டா, அங்கே தொட்டி இங்கே தொட்டி கடைசியில் ஹியூமனோட பார்ட்டுக்கே வந்துட்டாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்த பேபிஸ் பிறக்கிறப்பெல்லாம் உள்ளே வந்து இந்த நீர் குடம்னு சொல்லுவாங்க, ஸோ அதுதான் பிளாசண்டான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, அதுவாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து விற்கிறாங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது இதுதான். எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் லிட்ரலி இட் இஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஓகே ஃபைன், இந்த லைனை மட்டும் ஆசைக்கிறேன் கேளுங்க. மதர்ஸ் ஆர் நோன் டு ஆட் பிளாசண்டாஸ் டு தேர் ஸ்மூத்திஸ், dehydrate them for powder and can be placed in baked goods and even take them in a pill form. பிளாசண்டாவ சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வர மாட்டாங்க என்னை கேட்டால். இது எந்த அளவுக்கு இதை கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு, ஒரு வகையாக முடிஞ்சு. கடைசியாக பார்த்து அந்த பிளாசண்டா தான் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஓகே, மியோசிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ அகெயின் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் என் கூட பார்த்துருந்தீங்க அப்படின்னா